போட, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சரு. நம்ம டிஎஸ்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி நாம் என்ன மாதிரியான வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடோப் ஃபோட்டோஷாப் சிசி எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த அடோப் ஃபோட்டோஷாப் சிசியில் வந்துட்டு ப்ளக்இன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒரு சாஃப்ட்வேர்ஸ்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அடோப் ஃபோட்டோஷாப் சிசி 2014 வந்து பார்த்திங்கன்னா மொத்த ப்ளக்கிங்கோட அந்த ஒரு பேக்கேஜாக வந்து இந்த சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டாலே போதும், எல்லா ப்ளக்கின்ஸுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ அதை எப்படி பண்ணணும், அதை எப்படி டவுன்லோட் பண்ணணுன்றத என்னோடய வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ லிங்க்கு தான், நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடோப் ஃபோட்டோஷாப் சிசி வித் ஆல் ஃபில்டர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இது தான் அவங்க டவுன்லோட் பண்ணி கொடுக்குது. ஸோ இது ஒரே ஒரு சின்ன பேக்கேஜ் தான். ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டாலே போதும், டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். கேட்கும், நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் அது இன்ஸ்டால் ஆகும். இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த ஃபோட்டோஷாப், அதாவது அடோப் ஃபோட்டோஷாப் சிசி 2014 போர்ட்டபிள் மெத்தடமாக இருக்கும். ஸோ இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் சிசி 64 பிட் அண்டு ஃபோட்டோஷாப் சிசின்னு அப்படின்ற ஒரு ரெண்டு ஐக்கான் வரும். ஸோ இப்போ ஏன் இந்த ஃபோட்டோஷாப் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோன்னா, இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் இந்த ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணுறோம். இதுக்கும் சிசி 2018க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான 2018 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ அடோப் ஃபோட்டோஷாப் சிசி 2018 ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணலாம், இம்போர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அடோப் ஃபோட்டோஷாப் சிசி 2018. ஸோ இதில் வந்து நம்ம வந்து இப்போ ஆயில் பெயிண்டிங் மெத்தட் நம்ம போடணும். ஸோ இதில் ப்ளக்இன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டைலிஷில் போனீங்கன்னா, ஃபில்டரில் ஸ்டைலிஷில் போனீங்கன்னா ஆயில் பெயிண்ட்னு இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பாருங்களேன், ஒரு எரர் ஒரு இது வரும். ஸோ எரர் மெசேஜ் வந்துடும். என்னவோ எரர் மெசேஜ் வரும்னா, ஃபைண்ட் அப்டேட் டிரைவர் அப்படின்னு வரும். ஸோ அது காரணம் என்னென்னா, நம்ம கிராஃபிக்ஸ் கார்டோட வந்து கிராஃபிக்ஸ் கார்டு ஒரு சிலர்கிட்ட இருக்கும், ஒரு சிலர்கிட்ட இருக்காது. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் வந்து நம்ம இந்த ஆயில் பெயிண்டிங் வந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ என்கிட்ட கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, 2GB தான் இருக்குது. ஸோ அது வந்துட்டு பத்தலை, அதோட கான்ஃபிகரேஷனுக்கு தகுந்த செட்டாகிறதுனால இது வந்து எடுக்கலை. ஸோ அதுக்காக தான் நம்ம அடோப் ஃபோட்டோஷாப் சிசி 2014 யூஸ் பண்ணுறோம். ஸோ அடோப் ஃபோட்டோஷாப் சிசி 14 நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, 2014 ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, அதுக்கு கிராஃபிக்ஸ் எல்லாம் கேட்கவே கேட்காது. நீங்களே பாருங்களேன், இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம இந்த ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம 2014 இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். எஸ் கொடுத்துருங்க. ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த அதே ஃபைலை இதில் இம்போர்ட் பண்ணுங்கள், அதே ஃபைலை இதில் இம்போர்ட் பண்ணுங்கள். டெஸ்க்டாப் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ F7 லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதாவது டூல். பேக்ரவுண்ட் லேயரை 0 பண்ணிக்கோங்க. ஒரு காப்பி கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா ஒரு காப்பி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸில்
ஆயில் பெயிண்டட் இருக்கும். ஸோ இப்போ இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எரர் மெசேஜே வராது, உங்களுக்கு பெர்ஃபெக்டாக ஆயில் பெயிண்டிங்கோட அந்த ஃபில்டர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ஷைன் இதில் குறைச்சிருங்க, ஆயில் பெயிண்ட் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஷைனை குறைச்சிருங்க, குறைச்சிட்டு இதை வந்து ஒரு 10 வைங்க. ஸோ இதோ அதாவது ஸ்டைலிஷ்னஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை 10 வைங்க. க்ளீன் லைன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, க்ளீன் லைன்ஸ் ஒன்று. ஸோ அதை வந்து நீங்கள் மேனுவல் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்கேல் கொஞ்சம் வச்சுக்கோங்க, 5 வச்சுக்கோங்க. சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் இருக்கும். ஸோ நீங்கள் இதை அப்படியே ஓகே கொடுத்துடலாம், ஓகே கொடுத்துக்கங்க. ஓகே கொடுத்துட்டு ஃபில்டர்ஸில் ஷார்ப் இருக்கு இல்லையா, ஷார்ப்னஸ் அதில் அன்ஷார்ப் மாஸ்க்னு இருக்கும் அது கொடுங்க. கொடுத்துட்டு 100 வச்சுக்கோங்க, 5 வைங்க. அதாவது ரேடியஸ் மேலே அமௌண்ட் வந்து 100 வச்சுக்கோங்க, ரேடியஸ் 5 வச்சுக்கோங்க, ப்ளஸ் ஹோல்டு வந்து 1 வைங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆயில் பெயிண்டிங்கோட அந்த எஃபெக்ட் வந்துடும். இப்படி தான் வந்துட்டு ஆயில் பெயிண்டிங் எஃபெக்ட்லாம் பண்ணுறாங்க. இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ளக்கிங்குமே இந்த 2014 வந்து இன்ஸ்டால் ஆகிடும். நீங்கள் அதுக்கு தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபில்டருக்குள்ளே போய் பாருங்கள், இமேஜினிக் அந்த நாய்ஸ் வேறு இருக்கு இல்லையா, நாய்ஸ் வேறு போடுறது இல்லையா, அது வந்துடும். கிரெயின் வந்து கம்மி பண்ணுறது, நிக் கலெக்ஷன் வந்துடும். நிக் கலெக்ஷன் நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு எனக்கு டிஃபைன் 2 HDRF இதெல்லாம் போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். இப்போ நான் HDRF கொடுக்குறேன், பார்த்தீங்களா வந்துருச்சு, பார்த்தீங்களா. இப்படி தான் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆயில் பெயிண்டிங் எஃபெக்ட்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க ஃபோட்டோஷாப்பில், பார்த்தீங்களா. ஒரு ஆயில் பெயிண்டிங்குடைய எஃபெக்ட் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஆயில் பெயிண்டிங் இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோஸ்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ நம்ம இந்த யூடியூப் சேனல், நம்ம TSM யூடியூப் சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுறோம். இந்த ஃபோட்டோஷாப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுன்னா என்னோட நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் இல்லையா அந்த வீடியோ, இதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதை நான் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், என்னோட கூகுள் டிரைவ் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது நீங்கள் அது மூலமா நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான்.